தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தாண்டு வருட ராசி பலன்கள். கும்பராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க புத்திசாலிகள், புதிய புதிய கருத்துக்களை கிரகித்து கொள்வதில் கொஞ்சம் மந்தமாக செயல்படுவாங்க. பரந்த கண்ணோட்டம் கொண்டவங்க தான், ஆனால் சாந்தமானவங்க, மனித அபிமானம் மிக்கவர்கள், நல்ல புரிந்து உணர்வு கொண்டவங்க, சகஜமாக பழகுவாங்க, சுயநலம்லாம் இருக்காது. இவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பாங்க, ஆனால் ஊதாரித்தனமாக கஞ்சத்தனம் இருக்கும் இல்லைனா ஊதாரித்தனம் இருக்கும். அதாவது கொஞ்சம் பொறுப்பற்றாமல் ஊர் சுற்றுவாங்க. இது யாரும் மனசை பாதிக்கப்படி இல்லை, கிரகங்களினுடைய குணங்கள். மன்னிக்கவும், மற்றவர்களை பற்றியும் அவர்களின் ஒவ்வொரு அசைவை பற்றியும் நன்கு அறியும் இயல்புள்ளவர்கள். இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்ற முடியாது. இவங்க அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து ஆர்வம் உடையவங்க. விஞ்ஞான ஆராய்ச்சியாக இருக்கட்டும், மேம்பாட்டு துறையாக இருக்கட்டும், புதுமையான தொழில் வல்லுநராகவும் விரும்புவாங்க. கும்பராசிக்கு 2021 வருடத்தில் பொதுவாக நல்ல வாய்ப்புகளையும் நல்ல பலன்களையும் அளிக்கும் வருடமாக இது இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க வேண்டியது வரும். இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் மற்றும் கடைசி காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். இந்த வருடத்தின் ஆரம்பம் முடிவு, இடையில் சில மாதங்களில் நீங்கள் சில சவால்களை சந்திக்கணும். தொழிலில் நீங்கள் சில போட்டியாளர்களை சந்திக்க வேண்டியது வரும். கவனமாக செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த வருடம் தொழில் செய்பவர்கள், வியாபாரிகளுக்கு சாதகமான நேரமாக இருக்குது. உங்களுடைய தொழிலை விரிவாக்கி கொள்வதற்கு நீங்கள் வெளிநாட்டு கூட போகலாம். இந்த வருஷத்தினுடைய மத்தியத்தில் நீங்கள் சில செலவுகளை சந்திக்க வேண்டியது வரும். உங்கள் ராசிக்கு 12 இருக்கும் சனியின் 3 பார்வை உங்கள் 2 வீட்டின் மீது பார்வை படுறதுனால பண விஷயங்களில் பெரிய டென்ஷன் உண்டாகும், அதிக மன அழுத்தம் வரும், கோபம் வரும். உங்கள் ராசிக்கு 4 வீட்டில் இருக்கிற ராகுவால் குடும்பத்தில் சில குழப்பம் வரும். தாயை பாதிப்பார், தாய்க்கு வைத்திய செலவுகள் உண்டாகும், தாய்க்கு உங்களுக்கு வாக்குவாதம் உண்டாகும், சொத்துக்களில் வில்லங்கள் வரும், வீடு வண்டி வாகன வியாபாரத்தில் சின்ன சின்ன விபத்துகள் உண்டாகும். இருந்தாலும் காப்பாற்றப்படுவீங்க. அப்படி குழப்பங்கள்லாம் வந்து நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், உங்களுடைய உறவையெல்லாம் பராமரிக்க முயற்சி பண்ணுங்க. திருமணமான தம்பதிகள், புதுசாக கல்யாணமானவங்க, இந்த வருஷத்தில் ஆரம்ப மாதங்கள் வாழ்க்கை துணை உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலம் ரொம்ப அதிர்ஷ்டத்தெல்லாம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் சாதகமான நேரம்தான்னாலும் கவனச்சிதறல்கள் ஏற்படும், கவனச்சிதறல்கள். ஏன்னா 2 வீட்டையும் சனியும் பார்க்குறார், 4 வீட்டை இந்த ராகுவும் அவருடைய பார்வையை பார்க்குறார். ஸோ அப்போ இருக்கிறனால கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள். இப்போ லவ் பண்ணுறவங்க, காதலர்கள், அவங்க உறவெல்லாம் திருமண உறவாக மாறி மனமகிழ்ச்சி அடைவாங்க. இந்த வருஷத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. வயிற்றில் வலி வரும், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் உண்டாகும், இறைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி சிலருக்கு கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அதாவது கண்ணுக்கு இடது கண் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் வரும், கண்ணாடி மாற்ற வேண்டி வரும், பவர் கூடும். 2 இடத்துல சனியும் ராகுவும் பார்க்குறனால அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான சூழல். பொதுவாக வந்து மூட்டு வலி, ஜாயிண்ட், மூட்டு இணைப்புகள் அந்த மாதிரி வரும். மன அழுத்தம், டென்ஷன். நான் 3 இடத்துல செவ்வாய் ஆட்சியிலே இருக்கிறார். அவரை செவ்வாய்க்கு 10 வீட்டில் சனி. அப்படி இருக்க போகும்போது காலபுருஷ தத்துவத்தில் ராசி அதிபதி செவ்வாய் 1 சனி ஆட்சி இருக்கும்போது, குருவும் இருக்கும்போது ஒரு நல்ல மங்களகரமான ஒரு வெற்றி செய்திகள் கிடைத்தாலும் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இறைவனுடைய பிரார்த்தனைகள் மூலமாக நன்மை உண்டாகும், மனசும் உடலும் பாதிக்கும். தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், அப்போ தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். டாக்டர்ஸ்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டால் நல்லாயிருக்கும். வேலையில் கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் வேலையில் சில ஏற்றமும் இறக்கமும் வரும். வருஷத்தில் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அப்புறம் அது மாதிரி பிறகு சிரமங்கள் உண்டாகும்.
இடைப்பகுதியில் வேலையில் மாற்றமே வரும். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடியது சனி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். வாக்குவாதம் யார்ட்டையும் வச்சுக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் பணியிட மாற்றங்கள்லாம் உண்டாகும். வருஷம் ஆரம்பம் எப்படி நல்லாயிருக்கோ அது மாதிரி முடிவும் நல்லாயிருக்கும், இடையில தான் உங்களுக்கு சிரமம் வரும். ஆகையினால உங்கள் குடும்ப கடமைகளை நிறைவேற்றுவீங்க. பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். திருமண தம்பதி உறவில் சில ஏற்ற இறக்கங்களை பார்ப்பான். மொத்தத்தில் பொறுத்தல உள்ள நிதி நிலைமை 12 வீட்டில் சனி இந்த வருஷம் முழுவதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் சில தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பணப்பற்றாக்குறை வரும். சொத்துக்கள் குருவினுடைய பார்வையினால் நன்மை உண்டாகும். மொத்தத்தில் ஆரோக்கியம், அதாவது ஜோதிடர்கள் ஆரோசனை, பெரிய வைரக்கல் அணியலாம், 4 முகம் அல்லது 7 முக உத்திராட்சத்தை அணியலாம். சனிக்கிழமையில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு தானியம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம், பசுக்களை பராமரிக்கலாம், அதுபோல் பரிகாரங்களை செய்தால் வெற்றி பெறலாம். செய்து பாருங்கள், வெற்றி உண்டு. தமிழ் புல்லட்டின் சேனலுக்காக விஜய ரகுநாதன் அவர்களோடு அடியேன் டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண குருக்கள். ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.